விடுமுறை நேரம் பைபிள் அவர் பிரசன்டட் பை தி நேஷனல் பைபிள் காலேஜ் கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இதோ எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகின்றேன். சந்தோஷமா இருக்கு இல்லையா? புதிதாக்குகின்றேன். Behold, I make all new. புதுசு, புதிய விஷயங்கள். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் தானே? புதுசுன்னு உடனே மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருது பாருங்களேன். புதிய விஷயத்தை பார்க்கும்போது முதல்ல கண்களுக்கு ஒரு விருந்து மாதிரி இருக்கு. நல்ல புதிய பூத்த மலர்களை பார்த்த உடனே நம்ம கண்ணுக்கு ஒரு குளிர்ச்சி வருது, மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் வருது, அப்படியே மனசு லேசாகுது. இதை நாம் உணர்ந்திருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம். வீட்டில் சின்ன பிள்ளைங்க கூட பாருங்கள், ஒரு புது சட்டை, ஒரு புது டாய், விளையாட்டு சாமான் ஏதாவது வாங்கி கொடுத்தோம்னா அந்த புதுசு பொருளை பார்த்த உடனேயே அப்படியே 1000 watts பல்ப் எப்படி எரியும், அந்த பிரைட்னஸ் அவங்க முகத்தில் வரும், ஒரு பெரிய சந்தோஷம் வரும். தேவன் பிதாவாக பிள்ளைகளாக இந்த பூமியில் இருக்கிற மனுஷருக்கு அவர் காரியங்களை புதிதாக்குவேன் அப்படின்னு சொல்றார். இதை ஒரு தொடராக நாம கேட்க போறோம். இது என்னடா, அது ரொம்ப புதுசா இருக்கேன்னு கூட நீங்க யோசிக்கலாம். சப்ஜெக்டே புதியதை பற்றியது தான். இதை இப்படி கேட்கறதுன்றது இது வரைக்கும் வழக்கத்துக்கு மாறாகவும் உங்களுக்கு ஒரு புதுசா தான் இருக்க போகுது. தேவன் புதிதானவைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம சந்தோஷத்துக்காக, நாம் சந்தோஷப்படும்படியாக செய்வார். இப்போ ஆதியாகமத்தை திறந்த உடனேயே தேவன் உண்டாக்கின உலகம், வானம், பூமி பற்றிலாம் படிக்கணும் இல்லைங்களா? அது பழைய உலகத்தை, இப்போ இருக்க அந்த பழைய உலகத்தை பற்றிய விஷயம். அப்படியே நேர வெளிப்படுத்துக்கு வந்தோம்னா அங்கே தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறார். புதிய வானத்தை, புதிய பூமியை, எல்லாவற்றையும் புதிதாக ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி. இதுக்கு இடையில இதை பற்றிய விஷயங்களை நாம் தொடர்ந்து கேட்க போகிறோம். கவனிக்கலாங்களா? செய்திக்கு போகலாமா? இந்த நாளில் நம்பி செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த நாளிலிருந்து ஒரு புதிய தொடராக, இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன், Behold, I make all new. சகோதரர்களே, இந்த தலைப்பு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த பைபிளினுடைய முதல் புத்தகம் ஆதியாகமம். அங்கே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று நாம் படிக்கிறோம். இப்பொழுது வெளிப்படுத்தல் 21:5 வரும்போது, இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார். தேவன் தன்னுடைய விருப்பத்தின்படி யாவற்றையும் செய்ய மகாராஜனும் மகாதேவனுமாக இருக்கிறார். சகல அதிகாரத்தையும் உடையவராக இருக்கிறார். முக்காலத்தையும் அறிந்தவராக இருக்கிறார். வெளிப்படுத்தல் 21:5 கவனியுங்கள். புதிய ஏற்பாட்டில் 353 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். இந்த வசனத்தில் பல தகவல்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, தேவன் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறார். அது அவருடைய முழுமையான ஆளுகையை, அதிகாரத்தை நமக்கு காண்பிக்கிறது. அடுத்தது என்ன சொல்கிறாரு? இதோ என்றால் பாருங்கள் என்ற அர்த்தம். Behold என்ற ஆங்கில வார்த்தைக்கு see, கவனியுங்கள் என்று அர்த்தம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இந்த வார்த்தையில் பழையது ஒன்று இருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. ஆகவே நான் புதிதாக மாற்றுகிறேன் என்று சொல்கிறார். ஆக பழையதை எடுத்து போட்டுவிட்டு புதிய ஒன்றை துவங்க விரும்புவதாக சொல்கிறார். சத்தியமும் உண்மையுமானவைகள் என்று அதற்கு சாட்சி கொடுக்கிறார். கடைசியாக அதை எழுது என்று சொல்கிறார். யாருக்காக?
உங்களுக்காகவும் எனக்காகவும், தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிற மக்களுக்காக. ஆக இந்த ஐந்தாவது வசனத்தில் ஒன்று, தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். இரண்டு, இதோ அதை பாருங்கள். மூன்று, தேவன் சகலத்தையும் புதிதாக்குகிறார். நான்கு, இவைகள் சத்தியமான வசனங்கள். ஐந்து, இவைகளை எழுது என்றார். இந்த தகவலோடு இந்த செய்தியை நான் உங்களுக்கு துவங்க விரும்புகிறேன். சகோதரர்களே, இந்த பைபிளை நம்ம எடுத்து படிக்கும்போது ஆதியாகமும் முதலாம் அதிகாரத்தில் வானத்தையும் பூமியும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கினார் என்று படிக்கிறோம். அப்படி அவர் உண்டாக்கும் போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னார் என்று நீங்கள் பாருங்கள். முதலாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் நல்லது என்று சொன்னார். அதே போல முதலாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நல்லது என்று சொன்னார். முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் நல்லது என்று சொன்னார். முதலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நல்லது என்று சொன்னார். முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் நல்லது என்று சொன்னார். முதலாம் அதிகாரம் இருபத்தைந்தாவது வசனத்தில் நல்லது என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் தேவன் வானத்தையும் பூமியும் அதில் உள்ள யாவற்றையும் அவர் சிருஷ்டித்து கொண்டே வரும்போது முடிவாக இட் இஸ் குட், நல்லது என்று சொன்னார். சகோதரர்களே, நல்லது என்ற வார்த்தைக்கு எதிர்மறை என்ன? கெட்டது. இந்த குட் என்ற வார்த்தைக்கு ஆப்போசிட் என்ன? பேட். அப்போது நல்லதாக பார்த்த எல்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால மீண்டும் புதிதாக படைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் சொல்கிறாரு, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொன்னார். சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஐந்து முக்கிய கேள்விகள் இருக்கிறது. முதலாவது, நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் சரி, அந்த என்ன வயது உடையவர்களாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் நாம் புதிதாகவே இருக்க விரும்புகிறோம். புதிய வீடு, புதிய உடை, புதிய வாகனம், எல்லாமே புதிதாக இருக்க வேண்டும் என்று மனிதர்களுடைய நம்முடைய மனது விரும்புவதை நாம் பார்க்குறோம். பழையதை ஏதோ ஒரு காரணம் இல்லாமலேயே நாம் வெறுக்கிறோம். புதியதன் மீது நம்முடைய மனம் ரொம்ப ஆவலாக இருக்கிறது. அடுத்ததாக, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நான் ஒரு புதிய மனிதனாக விரும்புகிறேன் என்று அவன் நினச்சா, யோவான் எழுதிய சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் நாலாவது வசனத்தில் நிக்கதேமு என்ற ஒரு மனிதன் இப்படி ஒரு கேள்வியை இயேசுனிடத்தில் கேட்டான். ஒருவன் முதிர் வயதாக இருக்கையில் அவன் தன் தாயின் கர்ப்பத்திலே பிரவேசித்து இரண்டாம் தரம் பிறக்கக்கூடுமா? இயேசுநாதர் அவனிடத்தில் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு. புதிதாக ஒரு மனிதன் பிறக்க வேண்டுமானால் மீண்டும் தாய் வயிற்றுக்குள்ளே சென்று நாம் பிறக்க முடியுமா? முடியாது. ஆக மனிதர்களாகிய நாம் மீண்டும் நாம் தாய் வயிற்றின் வழியாக புதிதாக பிறக்க முடியாது. மூன்றாவது, யோபு பதினாலாம் அதிகாரம் முதல் வசனத்தில் ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சஞ்சலம் நிறைந்தவனும் வாழ்நாள் குறுகினவனுமாக இருக்கிறான். மனிதனுடைய வாழ்க்கையில் சரிபாதி சஞ்சலம், சஞ்சலம்னா சாரோஸ், வாழ்நாள் குறுகினவன், ஷார்ட் எண்ட் ஆஃப் லைஃப். எந்த மனிதனுக்கும் திருப்தியே இல்லை. இன்னும் ஒரு நூறு வருடங்கள் வாழ வேண்டும் என்று தான் எல்லாம் விரும்புகிறாங்க. நாளைக்கு சாகிறாள் கூட இன்றைக்கி ஒரு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கூட ஆஸ்பத்திரியில் தன்னை காப்பாற்றி கொள்ள தான் விரும்புகிறான். அவன் குடும்பமும் விரும்புது. அவன் வாழப்போவது அடுத்த 24 மணி நேரமாக இருந்தால் கூட அவன் உயிரை காக்க எல்லாரும் முயற்சி பண்ணுறதை நாம் பார்க்குறோம். நம்முடைய வாழ்வு மிகவும் குறைவு. சரி, இருக்கிற வாழ்வாவது நிம்மதியாக இருக்கனா? இல்லை, சஞ்சலம் நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு மரத்தை பார்த்து அதன் கிளைகளை பார்த்து கிளைகளில் உள்ள இலைகளை எல்லாம் நம்ம பார்ப்போமானால் அங்கே பல லட்சம் இலைகள் இருக்கலாம். அது மாதிரி நம்முடைய இருதயத்தில் பல லட்சம் சோதனைகளும் குழப்பங்களும் வேதனைகளும்
சஞ்சலங்களும் நிறைந்ததாக இருக்கிறது. ஆகவே ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சஞ்சலம் நிறைந்தவனும் வாழ்நாள் குறியினவனுமாக இருக்கிறான். மனிதன் எப்போதும் ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அந்த கேள்வி என்னன்னா, இந்த மரண சரீரத்தினின்று என்னை விடுதலை ஆக்குபவர் யார்? ஹூ கேன் டெலிவர் மீ ஃப்ரம் திஸ் பாடி? இந்த சரீரத்திலிருந்து என்னை விடுதலை செய்பவர் யார்? ஐந்தாவதாக, வாழ்க்கையை பார்க்கும்போது சூரியனுக்கு கீழே மனிதன் என்ன நினைக்கிறான்? பிரசங்கியினுடைய புத்தகம் 1:2, மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்கிறார். மாயை என்று சொன்னால் ஒன்றுமில்லை. ஆங்கிலத்தில் வேனிட்டி என்ற ஒரு வார்த்தை. ஆக வாழ்க்கை ஒரு மாயையாக இருக்கிறது, அது நிஜமில்லை என்பது போல இருக்கிறது. 3 பாருங்கள், சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? இன்றைக்கு உலக கோடீஸ்வரர்களை யாராக இருந்தாலும் சரி, சூரியனுக்கு கீழே அவன் பட்ட எல்லா பிரயாசத்துக்கும் முடிவு என்று ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் அவன் விட்டு வெறுமையாக திரும்பிச் செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. 4, ஒரு சந்ததி போகிறது, மறுசந்ததி வருகிறது, பூமியோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆகவே மனிதன் இந்த 5 கேள்விகளை உடையவனாக இருக்கிறான். 1, நான் மறுபடியும் என்னை புதிதாக்கி கொள்ள முடியுமா? 2, என் தாயின் கர்ப்பத்தின் வழியாக மீண்டும் பிறக்க முடியுமா? 3, ஏன் என்னுடைய வாழ்க்கை சஞ்சலமும் குறைவும் நிறைந்ததாக இருக்கிறது? 4, இந்த சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலை செய்ய முடியும்? 5, சகலமும் மாயையாக இருக்கிறதே, ஆகவே நிர்வாணியாய் பிறந்தான், நிர்வாணியாய் திரும்புகிறான். அவன் கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு செல்வதும் ஒன்றுமில்லை, அவன் வந்தபடியே திரும்பிச் செல்கிறான். சகோதரர்களே, இங்கே தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார். இந்த நாளில் அன்பு தாயே தகப்பனே, அன்பு தங்கையே தம்பியே, போதகர்களே, நம்முடைய வாழ்க்கையில் புதிதாக எல்லாவற்றையும் அனுபவிக்கவும் பார்க்கவும் பழகவும், புதிதாக எல்லாவற்றையும் செய்து சாப்பிடவும், புதிதாக அந்த வாசனையை நுகரவும் நாம் விரும்புகிறோம். நேற்று கசங்கிய ரோஜாவுக்கும் இன்று பூத்த ரோஜாவுக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு! நேற்று சமைத்த உணவுக்கும் இன்று சமைத்த உணவுக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு! நேற்று உடுத்திய உடைக்கும் இன்று உடுக்கும் புதிய உடைக்கும் எவ்வளோ பெரிய வேறுபாடு! வாழ்க்கையில் எல்லாம் புதிதாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய பார்வை விரும்புகிறது, நம்முடைய காதுகள் விரும்புகிறது, நம்முடைய மனம் லாய்க்கிறது, புதிய காரியங்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. சகோதரர்களே, இந்த பைபிள் மனிதனுக்கு நீ ஒரு புதிய துவக்கத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. அந்த துவக்கத்தை நான் துவங்கி தருகிறேன் என்று கடவுள் சொல்கிறார். அதனால்தான் நாம் இந்த பைபிளை எடுத்து வாசிக்கிறோம். வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் 6 6 நல்லது என்று சொன்னார். நல்லதாக தென்பட்டவைகள் தேவனுக்கு இப்பொழுது நல்லதாக தென்படவில்லை. ஆகவே நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறார். புதிதாக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இந்த நாளில் பழைய கடன், பழைய வியாதி, பழைய மனவலிகள், பழைய குடும்ப தொல்லைகள், பழைய விரோதங்கள், எல்லா பழைய காரியங்களிலும் மூழ்கி கிழிந்து போன ஒரு பாயை போல, நைந்து போன ஒரு போர்வையைப் போல, கலங்கி போன ஒரு தண்ணீரைப் போல, கெட்டு போன ஒரு உணவைப் போல, நம்முடைய வாழ்வு நாற்றம் உள்ளதாக, வேதனை நிறைந்ததாக, ஒரு கால் கேள்வியற்றதாக இருக்கலாம். இந்த காலையில்
நீங்கள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் புதிதாக மாற வேண்டும். தேவன் உங்களை புதிதாக செய்ய விரும்புகிறார். பழையவைகளை எல்லாம் களைந்து புதியவைகளை துவக்க அவர் விரும்புகிறார். உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஆதியாகமும் 2:15 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியே புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். சகோதரர்களே, நம்ம அதிகமாக பல முறை கேட்கிற ஒரு வார்த்தை ஏதேன், இங்கிலீஷில் ஏடன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த தோட்டம் ஆதியில் ஆதாம் ஏவாளுடைய குடியிருப்பாக இருந்தது. அந்த தோட்டத்தின் நடுவில் தான் அம்மனிதன் வைக்கப்பட்டிருந்தான். இந்த ஏதேன் என்ற இந்த தோட்டத்துக்குள்ளே தேவன் வந்து சென்றார். அந்த தோட்டத்துக்குள்ளே தேவனோடு மனிதனுக்கு ஐக்கியம் இருந்தது. அந்த தோட்டத்துக்குள்ளே மனிதனுக்கு வியாதி, விக்கிரம், மரணம் எதுவுமே இல்லை. அந்த தோட்டத்துக்குள்ளே மனிதனுக்கு கண்ணீர், பசி, தாகம் எதுவுமே இல்லை. அந்த தோட்டம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்க முடியும்? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பேரடைஸ் லாஸ்ட். அதாவது இந்த ஏதேன் தோட்டத்தை பரதீசு என்று அழைக்கிறார்கள். ஆதாமனுடைய பாவத்துக்கு பிறகு அந்த தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட ஆதாம் ஏவாள் அந்த பரதீசை இழந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அதற்குள் போகவில்லை. இப்பொழுது எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த இழந்த பரதீசாகிய அந்த ஏதேனை மனிதனுக்கு புதிதாக தர விரும்புகிறார். வெளிப்படுத்தல் 2:7 புதிய ஏற்பாட்டில் 334 ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனுக்கு, பேனா இருந்தால் அடிகோடிடுங்கள், தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. புதிய ஏற்பாட்டுக்குள்ளே எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன் பழைய ஏற்பாட்டில் இழந்துவிட்ட அந்த பரதீசியையும் ஜீவகாலமெல்லாம் உயிரோடு இருக்கும்படியான ஜீவ விருட்சத்தின் கனியை உடைய மரத்தையும் இந்த புதிய சிருஷ்டியிலே நமக்கு காண்பிக்கிறார். தேவனுடைய சமூகத்தில் மத்தியில் நிற்கிற அந்த பரதீசில் இருக்கிற அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நான் உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொல்கிறார். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் விளக்கின கனி நன்மை தீமை அறியத்தக்க கனி, அதை நீங்கள் புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் கட்டளையிட்டார். உங்களுக்கு மரணம் நிச்சயம் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் கர்த்தருடைய அனுமதியின்றி பிசாசினாலே ஏவப்பட்டு கர்த்தர் விளக்கின மரத்தின் கனியை பறித்து ஏவாளும் அவளுடைய கணவனாகிய ஆதாமும் உண்டதனாலே மரணம் அவளுடைய ஆத்துமாவுக்கு வந்தது. பிறகு மரணம் அவளுடைய சரீரமாகி தலைக்கு வந்தது. ஆக ஆதாம் ஆவியிலே மரித்தவனாகவும் பின்பு சரீரத்தில் மரித்தவனாகவும் நாம் பார்க்கிறோம். இந்த மனிதனுக்கு தான் இதோ எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிறவர் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த சமூகத்தில் நிற்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை நீங்கள் கேட்டல்ல, அவரே தருகிறேன் என்று சொல்கிறார். நான் உங்களுக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார்? சபைக்கு சொல்கிறார். சபையிலே யாருக்கு சொல்கிறார்? காது உள்ளவனுக்கு சொல்லுகிறார். யார் சொல்லுவது? பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். ஆக பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு
காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறார். ஆகவே பழைய ஏற்பாடு இழந்ததாகவும் பழையதாகவும் இருக்கிறது, புதிய ஏற்பாடு புதியதாகவும் ஜீவ விருட்சத்தைப் போல உண்ணக்கூடியதாகவும் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 21:6. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமாயிருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரில் இலவசமாய் கொடுப்பேன். சகோதரர்களே, இந்த வசனத்தை நீங்கள் படிக்கும்போது பாருங்கள், 6வது வசனத்தில் அன்றியும் அவர் என்னை நோக்கி ஆயிற்று. இதை நீங்கள் அப்படியே தள்ளி கொண்டு போக வேண்டாம். எதை ஆயிற்று என்று சொல்கிறார்? சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும்போது அவர் 7 வார்த்தைகளை பேசினதாக நாம் அறிவோம். அவர் பேசிய கடைசி வார்த்தை அவருடைய மரணத்துக்கு ஒரு முன்பு நடந்த ஒரு விஷயம். இயேசு மரிப்பதற்கு முன்பாக அந்த வார்த்தையை சொன்னார். என்ன சொன்னார்? யோவான் 19:30 முடிந்தது என்று சொன்னார். அப்பொழுது அவர் தன்னுடைய ஆவியை விட்டு மரித்தார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த காலத்தில் அவர் செய்ய வேண்டிய பணிகள், நிறைவேற்ற வேண்டிய வேலைகள், அவர் உறுதி பண்ண வேண்டிய காரியங்கள் அப்பொழுது முடிந்தது என்று சொல்கிறார். அவர் மனிதனாய் வந்ததின் நோக்கம் முடிந்தது என்று சொல்கிறார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைப்பட்டிருந்த நம்மை விடுதலை செய்யும்படி, பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு வந்தவர், நியாயப்பிரமாணத்தினாலே நீதிமானாக்கப்பட முடியாத மனுகுலத்தை தமது சுவாதீன பிரமாணத்தினாலே விடுதலையாக்க வந்தவர், சிலுவையிலே தான் கொடுத்த கடைசி வார்த்தை முடிந்தது. ஆங்கிலத்திலே பெய்ட் இன் ஃபுல் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். சில மொழிபெயர்ப்புகளில் இட் இஸ் ஃபினிஷ்ட் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இதே வார்த்தையை தான் இந்த 21:6 பார்க்கிறோம். இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் டன். ஆயிற்று. எது ஆயிற்று? புதிதாக எல்லாவற்றையும் துவங்கும்படியான வேலை இப்பொழுது ஆயிற்று. இப்பொழுது அவர் புதிய காரியங்களை செய்யும்படியாக இறங்கிவிட்டார். ஆகவே சொல்கிறார், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். நண்பர்களே, இந்த காலையில் நாம் கேட்ட நம்பிக்கை ஊட்டும் இந்த நல்ல வசனங்கள், நம்பிக்கை ஊட்டும் இந்த தலைப்பு, நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்கிற நமது ஆண்டவரிடத்திலே நாம் திரும்ப வேண்டும். பழையவைகளால், புளித்து போனவைகளால், நாற்றங்களால், புழுக்களால் நிறைந்த நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மை மாற்றும் சக்தியை அவர் தருவார். நம்மை உயிர்ப்பிக்க மாற்றலை அவர் நமக்கு தருவார். நம்முடைய கொடிய துர்குணத்தை அவர் மாற்றுவார். அவர் புதிதாக நம்மை செய்வார். இந்த நாளில் அவரிடத்தில் திரும்பத்தக்கதாக உங்களை அழைத்து இந்த நற்செய்தி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அற்புதமான தகப்பனே, எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்ற இந்த செய்தி எங்கள் காதுகளில் மிகவும் அழகாகவும் மகிழ்ச்சியாகவும் கேட்பதற்கு இனிமையாகவும் எங்களை உயிர்ப்பிக்கக்கூடியதாகவும் ஆண்டவரே அடுத்த நாளை பற்றிய சந்தோஷத்தால் நிறையக்கூடியதாகவும் இருக்கிறது. கேட்டுக்கொண்ட மக்களை நீர் புதிதாக மாற்றும். அவர்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களை புதிதாக மாற்றும். எந்த நோயிலே படுத்திருந்தாலும் அவர்களை புதிதாக மாற்றும். எந்த கடன் சுமையில் அடிமைப்பட்டிருந்தாலும் அவர்களை புதிதாக மாற்றும். எந்த கொடிய வேதனையில் அவர்கள் இருந்தாலும் அவர்களை புதிதாக மாற்றும். பிசாசின் அந்தகார கட்டுகளிலிருந்து உமது மக்களை புதிதாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில்
திருமர நேர நேயர்களுக்கு காலை வணக்கம். என்ன நேயர்களே, ஒரு புதிய தொடரை ஒரு புதிய உற்சாகத்தோடு பார்க்க ஆரம்பித்திருக்கிறீர்கள். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், இதுதான் இந்த தொடரினுடைய தலைப்பு. வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து இந்த தலைப்பு எடுக்கப்பட்டிருந்தாலும் பொதுவாக வேதத்தில் தேவனானவர் எவைகள் எல்லாம் நமக்கு புதிதாக மாற்றி கொடுத்திருக்கிறார், இன்றைய நாளிலே நமக்கு தேவையானவைகள் எவை என்பதை இந்த தொடரின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். உதாரணமாக, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், மனிதனை உருவாக்கினார். ஆனால் அந்த மனிதன் பாவம் செய்த பொழுது மீண்டும் அவனுக்கு ஒரு புதிய சிருஷ்டிப்பை கொடுக்கிறார். அதாவது கிறிஸ்துவுக்குள் ஒரு மனிதனை தேவன் புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். அப்படி என்றால் ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட மனிதன் கிறிஸ்துவுக்குள் புதிதாக மாற்றம் பெறுகிறான், புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய காரியத்தை நீங்கள் படிக்கப் போகிறீர்கள். நேர்களே, இதற்காக தனி நோட்டு புத்தகம் நேரத்தை ஒதுக்கி பேனா பென்சிலோடு காத்திருங்கள். இந்த தகவலை எல்லாம் சேகரித்துக் கொள்ளுங்கள், பிறருக்கு சொல்லுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்கள், இந்த நிகழ்ச்சியை பற்றி ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கேள்விகள் கேட்டு பதில் பெற்றுக்கொண்டவர்களை நாங்கள் பாராட்டுகிறோம். புதிய ஏற்பாட்டு சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவின் சபையில இணைக்கப்பட்டவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நேர்களே, இன்று நீங்கள் கேட்ட இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற தலைப்பில் கேட்ட இந்த செய்திக்கான பரிசு கேள்வி இதுதான். ஆதியாகமத்தில் தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பை எப்படி பார்த்தார்? சுலபமான கேள்விதான். வேதத்தை படியுங்கள், இன்று கேட்ட செய்தியினுடைய குறிப்புகளை ஆராய்ந்து பாருங்கள், சரியான பதிலை உடனே எழுதுங்கள். மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். ஆதியாகமத்தில் தேவன் தமது சிருஷ்டிப்பை எப்படி பார்த்தார்? எழுதி கொண்டீர்களா? நிச்சயமாக சரியான பதிலுக்கு நல்ல பரிசுகள் காத்திருக்கிறது. உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் நாள்தோறும் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் பெரிய காரியங்களை செய்வார். அது மட்டுமல்ல, எங்களிடத்துல சமீபத்தில் ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் டிவிடி வடிவில் கிடைக்கிறது. வாங்கி பயன்படுத்துங்கள், பிறருக்கும் கொடுத்து உற்சாகப்படுத்துங்கள். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய புத்தகங்கள், திருச்சபைக்கு தேவையான பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் இதே நேரம் இதே சேனலில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரநகர், சென்னை 682. தொலைபேசி எண் 0444-255-0882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?